Hey guys, welcome back to our channel Tarshash. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் மோமோஸ். போன வீடியோல கேட்டிருந்த ரிடலுக்கு நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, இந்த வீடியோக்குள்ள ரிடல் என்னென்னா, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் ஷேர் பண்ணுறோம். தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோமோஸ்குள்ளே ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய், 4 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாதி வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கேரட்டும் கேபேஜும் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ கேபேஜையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தான் நம்ம மோமோஸ்குள்ளே ஸ்டஃபிங் தயார். இப்போ நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு 1 பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் மைதா மாவும் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கூடவே தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து நம்ம விரித்து எடுத்துடலாம். மேலே மாவு டஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட்டையோடு ஒட்டாமல் வரும். தடியாக உருட்டி எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் மெல்லிசாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வேணால் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்டஃபிங் வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு நான் காட்டுற மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்ச மோமோஸையும் எடுத்துக்கோங்க. மோமோஸை ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லி சட்டியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எடுக்கும் போது ஸ்மூத்தாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த இது கிழிஞ்சிட்டு வந்துடும். இப்போ மோமோஸையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு 10 to 12 minutes வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா குக் ஆயிரும். 12 minutes கழித்து நல்லா குக் ஆயிடுச்சு நம்ம மோமோஸ். இதை நீங்கள் மோமோ சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம மோமோஸ் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.